வகுப்பு நான்கு, அன்னை தமிழே. இயல் ஒன்று, அன்னை தமிழே. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கு உலகில் பிறப்படுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லித்தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. பாடலை ஏற்றியவர் நா. காமராசன். தமிழே, என் நாம் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னை வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தே, சொல்லில் விளையாடு சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தே, சொல்லில் விளையாடு சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னை வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தே. பொருள் அறிவோமாம். என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே. இப்பாடத்தில் உள்ள பின்னான கேள்விகளுக்கு நாம் விடையளிக்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அண்ணன் தமிழே, அன்னை தமிழே, அன்னத்தமிழே, அன்னை தமிழே. சரியான விடை எதுன்னு பார்ப்போமாம். நான் கிளிக் பண்ணுறேன், ராங் ஆன்சர் சொல்லியிருக்கு. ஆ கிளிக் பண்ணுறேன், கரெக்ட் ஆன்சர், வெரி குட் என்று சொல்லியிருக்குது. அப்போ இந்த கேள்விக்கு விடை அன்னை கூட்டல் தமிழே
என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அன்னை தமிழே. அன்னை தமிழே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். பிறப்படுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்க்கலாமா? பிறப்பூட்டல் பெடுத்தேன், ஆ பிறப்பு கூட்டல் எடுத்தேன், ஈ பிறப்பூட்டல் எடுத்தேன், ஈ பிறப்பு கூட்டல் எடுத்தேன். விடை கண்டுபிடிக்கலாம். ஆ கிளிக் பண்ணுறேன், ராங் ஆன்சர். ஆ கிளிக் பண்ணுறேன், கரெக்ட் ஆன்சர், வெரி குட். அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் பிறப்படுத்தேன். இந்த சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன். பிறப்பு கூட்டல் எடுத்தேன். மறந்துன்னை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன ஆன்சர் எல்லாம் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். மறந்து கூட்டல் துண்ணை, ஆ மறந்து கூட்டல் துண்ணை, ஈ மறந்து கூட்டல் உன்னை, ஈ மறந்து கூட்டல் உன்னை. கிளிக் பண்ணுறேன். தவறான விடை, ஆ தவறான விடை, ஈ கரெக்ட் ஆன்சர். அப்போ மறந்துண்டை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மறந்து கூட்டல் உன்னை. மறந்து கூட்டல் உன்னை. சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பார்க்கலாமா? சிறப்பு கூட்டல் அடைந்தேன், ஆம் சிறப்பு கூட்டல் அடைந்தேன், ஈ சிற கூட்டல் படைந்தேன், ஈ சிறப்ப கூட்டல் அடைந்தேன். கிளிக் பண்ணுறேன். இக்கேள்விக்கு சரியான பதில் சிறப்பு கூட்டல் அடைந்தேன், கரெக்ட் ஆன்சர் என்று வந்திருக்குது. அப்போ இந்த கேள்விக்கு விடை என்ன? சிறப்பு கூட்டல் அடைந்தேன். எண்ணில் என்ற சொல்லின் பொருள், எண்ணில் என்ற சொல்லின் பொருள் என்ன? உனக்குள், ஆ நமக்குள், ஈ உலகுக்குள், ஈ எனக்குள். பார்க்கலாமா? நான் ஆ கிளிக் பண்ணுறேன், தவறான விடை. ஆ தவறான விடை, ஈ உலகுக்குள் தவறான விடை, ஈ எனக்குள் கரெக்ட் ஆன்சர். எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள், எனக்குள். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்வி, சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவள் யார்? நம்ம படித்த இந்த பாடலில் சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவள் தமிழ் அன்னை ஆவாள். சொல்லுங்க, சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவள் தமிழ் அன்னை ஆவாள். இந்த கேள்விக்கு விடை தமிழ் அன்னை. இரண்டாவது கேள்வி, எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். எதை சொல்ல முடியவில்லை பார்க்கலாமா? தமிழ் சொல்லினால் தமிழ் அன்னையின் புகழை சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். தமிழ் சொல்லினால் தமிழ் அன்னையின் புகழை சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்.
மூன்றாவது கேள்வி, இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார்? முதலில் நம்ம பாடத்தில் இந்த பாட்டில் நம்ம அதனுடைய பொருள் படித்தோம் இல்லையா, அதை தான் அந்த கேள்வி கேட்டிருக்கிறது. இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார்? பாருங்க, என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே என்று ஆசிரியர் அன்னையாகி தமிழை புகழ்கிறார். திரும்பவிற்கு சொல்லட்டுமா? என் அன்னையாகிய தமிழை, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். சொல்லிக் கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே என்று ஆசிரியர் அன்னையாகிய தமிழை புகழ்கிறார். நாலாவது பாருங்க, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. செய்யுள் முழுவதும் படித்தோம் இல்லையா, இந்த செய்யுள்ள ஒரே எழுத்தில் தொடங்குகின்ற சொற்களை நாம் எடுத்து எழுதுகிறோம். இப்போ பாருங்க, இந்த இடது பக்கத்தில் என்னை அப்படின்னு கொடுத்துருக்குது. என்னை அப்படிங்கிறதுல ஏ இருக்குது இல்லையா, தொடங்கும் முதல் எழுத்து ஏ. அப்போ இங்கே விடை என்ன வரும் பாருங்க, என்னில். அடுத்து பாருங்க, உன்னை, உலகில் ஊ வந்திருக்கு இல்லையா. சொல்லில் சொல்லி சோ சோ சொல்லில் சொல்ல என்னை, என்னில், உன்னை, உலகில், சொல்லில் சொல்லி, சொல்லில் சொல்ல. அடுத்த கேள்வி போகலாமா? இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. முதல் கேள்வியில் ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை பார்த்தோம், இப்போ ஒரே ஓசையில் முடிகின்ற சொற்களை எடுத்துட சொல்லியிருக்கு, பார்க்கலாமா? கலந்தவளே, வளர்ப்பவளே, வளர்பவளே, இல்லைங்களா, மூன்று ஒன்று போல இருக்கு. அந்த பக்கம் பாருங்க, அன்னை, என்னை, உன்னை. கீழே பாருங்க, இடது பக்கம் என்னில், வலது பக்கம் பாருங்க சொல்லில், இடது பக்கம் பாருங்க உலகில். இதெல்லாம் ஒன்று போல இருக்கு. கலந்தவளே, வளர்பவளே, வளர்ப்பவளே, அன்னை, என்னை, உன்னை, என்னில், சொல்லில், உலகில். நான் அந்த கடைசி எழுத்து உங்களுக்கு வேறு கலரில் காட்டியிருக்கிறேன், ஈஸியாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லையா. கலந்தவளே, ஓசியை பாருங்க, கலந்தவளே, வளர்பவளே, வளர்ப்பவளே. இங்கே பாருங்க, அன்னை, என்னை, உன்னை. அடுத்து பாருங்க, என்னில், சொல்லில், உலகில். ஓகே, இது மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து போகலாம். ஒரு பாடல் ஒன்று இருக்குது, அதை நிறைவு செய்ய சொல்லியிருக்கு இல்லையா. இந்த பாடத்தில் அன்னை தமிழை பாடத்தில் கடைசியாக ஒரு பாடல் கொடுத்துருக்கு, அதை நிறைவு செய்ய சொல்லியிருக்கு சரிங்களா. பட்டாம்பூச்சி பறந்துவா,
பறக்கும் பூவாய் டேஷ் கொடுத்திருக்குது. பட்டுமேனி ஓவியம் பார்க்க டேஷ் கொடுத்திருக்கு. தொட்டு டேஷ் பார்க்கவா தோழனாக டேஷ் என்ன கொடுத்துருக்கு பாருங்க. பட்டாம்பூச்சி பறந்துவா பறக்கும் பூவாய் நம்ம எழுதணும். பட்டுமேனி ஓவியம் பார்க்க கோடு கொடுத்துருக்குது. தொட்டு கோடு பார்க்கவா தோழனாக கோடு. மேடம் கண்டு போடலாமா பாருங்க. பட்டாம்பூச்சி பறந்துவாம் பறக்கும் பூவாய் விரைந்துவாம். அடுத்தது பாருங்க. பட்டுமேனி ஓவியம் பார்க்க பார்க்க பரவசம் சொல்லுங்க. பட்டுமேனி ஓவியம் பார்க்க பார்க்க பரவசம். அடுத்து பாருங்க. தொட்டு உன்னை பார்க்கவாம் தோழனாக ஏற்கவாம். மதந்து பண்ணலாமாம். பட்டாம்பூச்சி பறந்துவாம் பறக்கும் பூவாய் விரைந்துவாம். பட்டுமேனி ஓவியம் பார்க்க பார்க்க பரவசம். தொட்டு உன்னை பார்க்கவாம் தோழனாக ஏற்கவாம். அழகான ஒரு பாடல். இதை மாதிரி சொல்லி நீங்கள் பாடுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் பாருங்கள், வா வா ஓவியம் பரவசம் பார்க்கவா ஏற்கவா அழகாக சொற்கள் இருக்கு பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்கள் நல்ல கவிதைகள் எழுதி பழகலாம். அதுதான் தமிழ். நன்றி.